அதாவது எப்படி இருக்குன்னா படம் வந்துட்டு புஷ்பா பழைய பருத்தி வீரனு அப்படி அப்புறம் அந்த பரதேசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி படம் வந்து செம்ம லோக்கலாக இறங்கி பண்ணியிருக்கிறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் அவரோட படத்தில் இப்போதைக்கு அவர் எதுவுமே லோக்கலாக பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போது மறுபடியும் ஒரு பேக் டு ஃபார்மில் போயிட்டு லோக்கலாக இறங்கி பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கீர்த்தி சுரேஷை டீசரில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அவர் அவங்க வரல, ஏதோ காமெடி ரோல் மாதிரி அடிக்கடி வந்துட்டு போவாங்க போல், அதனால தான் காட்டில். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, ஆனால் ஒரு ரவுடித்தனமாக ஒரு இது வரைக்கும் நானி பண்ணாத மாதிரி பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு மாறே சைஸா மூவ் பண்றாங்க, பாவம் கடைசியில என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு கெட்டப் வந்து, கொஞ்சம் இந்த அலர்ஜுன் புஷ்பா படம் கெட்டப் மாதிரி இருந்து, சோ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருந்திருக்கலாம். ஓவரால் சூப்பரா இருந்து ராவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஹிட் ஆகும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப ராவா இருக்கு. என்ன ஆனா அந்த புஷ்பாவோட அந்த வைப்ல இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இவர் அவர் இதுவரையும் இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி நடிச்சு நான் பார்த்தது இல்லை, அது நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஆ நல்லா தான் ப்ரோ இருந்தது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது ப்ரோ. அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் பண்ணுவார், இதில் கொஞ்சம் ரகடாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. புஷ்பா மாதிரி இருக்குது அவர் லுக்கை பார்க்க. இன்னும் ரியாக்ஷன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இறங்கி பண்ணியிருக்கிறாரு. ஸோ பசங்களோட மொத்தமாக போய் பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, பக்கா மாஸாக கொடுத்துருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருக்குது, யூஸ்வலாக நானியோட தான் அவரோட அந்த வில்லனோட கேரக்டரு, ஸோ அதில் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் இருந்தது, எல்லோரும் பார்க்கலாம், பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆக்ஷனும் நல்லா இருந்தது, காமிக்ஸும் நல்லா தான் இருந்தது, எல்லோரும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். லாஸ்ட்டில் கத்தியில் கத்தியில் வச்சார், அது நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஆனால் புஷ்பா மாதிரி இருக்குது. ஏன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தோணுது. அண்ட் ஃபுல்லாக ஃபைட் அண்ட் ஆக்ஷன் ரிலேட்டட் மூவி நினைக்கிறேன். ஆ நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒரு யூனிக்காக பண்ணுற மாதிரி தோணுது. பார்ப்போம் வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். நல்லா இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் இந்த புஷ்பா லுக்கில் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயண் வேறு மியூசிக் பண்ணியிருக்காரு, ஓகே குட். சத்தியமாக தெரில ப்ரோ, தசராங்கிறதுக்கு அதோ அந்த தசரா பண்டிகையை சொல்லுவாங்க, ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, பட் அவங்க லாங்குவேஜில் அது என்ன மீனிங்னு தெரில. டைட்டில் பொறுத்தளவுக்கு ஒரு ஐடியா இல்லை ப்ரோ, நம்ம டீசர் பார்க்கும்போது இறங்கி பண்ணியிருக்கிறாரு மட்டும் தெரியுது. ஆமாம், யார் ஃபைட் இந்த ஆக்ஷன் மூவிஸ் தான் விரும்புவாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். யா இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரியே இருக்காரு, அண்ட் யா அந்த கேரக்டருக்கு அப்படியே மர்ஜ் ஆகிற மாதிரியே தெரியுது. ஸோ மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் எப்போதுமே சொல்ல வேணாம், இந்த மாதிரி லோக்கலான படத்துக்கு கிராமத்து சைடு படத்துக்குலாம் அவர் நச்சின் பண்ணி விட்றாரு. எக்ஸாம்பிள் கர்ணன் சொல்லு, ஆனால் அந்த மாதிரி இதுலையுமே நல்லா பண்ணியிருப்பாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக வந்துருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பசங்களோட போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். யா கடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அவர் சேம் கடை பண்ணுற அளவுக்கு கிடையாது. ஸோ மூவி வில் பி இன்ட்ரெஸ்டிங். யா இல்லை நான் இதான் படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நானிட்டு இருக்கிற இந்த லுக்கு நாச்சமாக தான் அடிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் புதுசெல்லாம் வந்து நிறைய மூவியோட அந்த இதோட சாயல் தான் இருக்குது. லுக்கை லுக் வைஸ் பார்த்தி விவரம் தான் ஆஸ் யூஷுவல். தென் புஷ்பாவோட அந்த அந்த ஒரு ஆட்டிடியூட் காட்டுற ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி புஷ்பாவில் காட்டின அதே டார்க் தீமை தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க, அதே மேபி அதே டீமாக இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் அந்த இது மட்டும் எனக்கு மிஸ் ஆச்சு. குஸ்பம் சீன்ற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. அவர் வந்து ஷோல்டர் இறக்கிட்டு நடந்துட்டு இருந்தார், இல்லை நேராக போயிட்டு இருக்கு, மற்றபடி அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட பேக்ரவுண்ட்லாம் நாலு அஞ்சு படத்தோட மிக்ஸ் ஆகி உள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் போய் பார்க்கலாம். அவரோட லோக்கலான படமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லோக்கலான படம் இப்போதுக்குள்ள வரலன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஹைடெக் படங்களாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாரிசு அப்புறம் என்ன வந்துச்சு அது துணிவு எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய பட்ஜெட் படமா, இந்த மாதிரி ஒரு லோக்கல் படமா போயிட்டு பார்க்கணும்னு ஆசை. இந்த படம் வந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை நானி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் ரெண்டு மூணு பண்ணியிருக்காரு. ஸோ ரோஜ் அங்கேருந்து இங்கேனா அது ரொம்ப லாங், அவரோட பேசிக் ஜேர்னியில் அவர் நானி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இப்போ ரகடாக வந்திருக்காரு. இப்போ சாக்லேட் பாய்லேருந்து ரகட் ஓகே ஓகே தான். நிறைய இடத்துல அந்த சீன்ஸ் நிறைய வராது, அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே அது மாதிரி தான் இருந்துச்சு. இது கேங்ஸ்டர் சம்மந்தம் ஏதோ ரிலேட்டடாக கொள்ளையடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு படமாக தான். அதான் பார்க்க புஷ்பா இது அல்லூர்ஜுன் மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு, ஃபுல்லாகவே காப்பி அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷின் எதிர்பார்த்தேன் ப்ரோ, வரல, ஏதோ கெஸ்ட் ரோலுக்கு இது கொடுத்துருக்காங்களா இல்லையானு தெரியல, பார்ப்போம் ப்ரோ. லுக்கில் வந்து கொஞ்சம் புஷ்பா இந்த காந்தாரா படத்தில் ஹீரோ வருவார்ல அந்த மாதிரிலாம் கலந்த மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ரக்கடாக தான் ப்ரோ இருக்காரு. ஏன் இல்லை அவங்க காட்டல, ஸோ அவங்க காட்டாத வரைக்கும் நல்லதான், எப்படியும் படத்துலேயும் அதை தான் பண்ண போகிறாங்க, சும்மா வந்து போகிறது தான் அதுதான் பண்ண போகிறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக 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 அவர் வந்து இல்லையா ரெட்டு, ஸோ அவங்களோட பேஸ் கலரு ரெட்டு தான் தெலுங்கு கொடுது, அதை அந்த இது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதுதான் நல்லா இருக்குது. கொஞ்சம் இது ஹெட்ஃபோனில் கேட்டால் இன்னும் வேற லெவலில் இருக்கும். அண்ட் டீசர் பார்த்தாலே போய் படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. அவர் பீர் பாட்டில் அப்படி வாயில் வச்சு தூக்குவார், செம்மையாக இருந்துச்சு அந்த சீனு, அது பார்க்கலாம் ப்ரோ. இது கொஞ்சம் ரகடாக காட்டியிருக்காங்க, மாஸாக இருக்காரு, நிறைய எதிர்பார்க்குறோம்.
பார்க்கலாம். பருத்தி வீரன் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் ப்ரோ. மாசா காட்டியிருக்காங்க சூப்பராக, செம மியூசிக் ப்ரோ. எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வேறு இதில் காட்டவே இல்லை, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். காமெடி ரோல் குத்துற போகிறாங்க. ஃபஸ்ட் நாள் அப்படி போகணும் அந்த மாதிரி தோணல, ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு தெலுங்குலேயே ரெண்டு பேர் தான் ரொம்ப பிடிக்கும், அல்லர்ஜுனும் நானியும். அல்லர்ஜுன் மாதிரியே தான் இருக்குது, புஷ்பா மாதிரியே தான் இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நானி பக்காவாக இருக்கிறாப்பில் அப்படியே உள்ளே புகுந்துட்டார், கதைக்குள்ளே புகுந்து விளையாடி இருக்கிறாரு போல் அந்த மாதிரி தான் இருக்கார். ஒரு கெட்டப்பு, பாடி லாங்குவேஜ், ஃபைனல் டச்சாக ஒன்று கொடுக்குறாரு, வாயில் கத்தி வச்சுட்டு ஃபன் பண்ணுறாப்பில் அவர் வந்து அதை ரசிச்சு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நல்லா படத்தை பார்க்கலாம், தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம், வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. லுக் அண்ட் அப்பியரன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், புஷ்பா மாதிரி இல்லாமல் வேறு தான் இருந்திருக்கலாம். மியூசிக்லாம் எப்போவுமே சூப்பராக இருக்கும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் சொல்லவே வேண்டாம், நல்லா இருக்கும். பேசிக்காக நல்லா தான் இருந்தது. சொல்ல பார்க்கல படம் இன்னும் நல்லா தான் இருக்குது. அந்த ஃபைட் சீன் ஓரளவு நல்லா பார்க்கலாம். சாங்கும் மியூசிக் நல்லதாக இருக்குது. யா, ஃபுல்லாக வெறுமனே வெறும் ஃபைட் அண்ட் ஆக்ஷன் இந்த மாதிரி ரிலேட்டடாக போக நினைக்கிறேன். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். யா, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவரே எங்கே வச்சுக்க போகிறாரு, அவங்க ஊர்லேருந்து இன்னொருத்தர் நல்லா தானே வந்துட்டு ஃபேமஸ் ஆகிறாங்க. அவங்களுக்குள்ளலாம் அந்த ஈகோ கிளாஸ்லாம் அவ்வளோலாம் கிடையாது ப்ரோ, நம்ம ஊரில் தான் ரொம்ப அதிகம். ஓவரால் டீசர் நல்லா இருந்தது, மூவி வந்தால் தான் தெரியும், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். அவங்க காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குது, சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் லோக்கலாக மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது. கொஞ்சம் நியூவாக பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கும்போது நல்லா இருக்குது, தெரியல பார்க்க. அப்படிலாம் இது இல்லை ப்ரோ. நானி பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடாக இருக்கார் ப்ரோ. பருத்தி வீரன் அந்த புஷ்பா அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி லுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு கொலைப்படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ, நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா தான் பண்ணுவார். அவர் மியூசிக்லாம் நல்லா இருக்கும். ஆ, பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்குதல்ல, எனக்கு டீசர் பிடிச்சிருக்கு. ராவாக இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், படம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறோம். ஆ, போய் பார்ப்போம் ப்ரோ. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், நல்லா இல்லை. நல்லா இல்லை மீன்ஸ் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் எதுனா ஒர்க் பண்ணிடலாம். மேபி படத்தில் காட்டுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ நம்ம, அவ்வளோதான். பார்க்க வேண்டியதான், நம்ம பார்க்க தொழில் அதுதானே. அப்படியா? ஆமாம். ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். இல்லை இல்லை, இது கொஞ்சம் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்தார். படம் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லா ஆடிட்டாக இருந்துச்சு. கேஜிஎஃப் மாதிரி இருந்து ஸ்டார்டிங் பார்க்குறப்போ, அதுக்கப்புறம் தெரியல, பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும். நானி மாதிரியே தெரியல, பார்ப்போம் நானி தான் எப்படி பண்ண. சொல்லிட்டேன்ல ப்ரோ, அதே புஷ்பாவை காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது, அது எல்லாமே சீன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இல்லை இல்லை, எதிர்பார்க்கலாம். மேபி நானியோட ஃபேனாக இருந்தால் வந்து பார்க்கலாம். ஓகே ப்ரோ, யா பார்க்கலாம். அவர் மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருக்கும், இதில் எப்படி போட்டிருக்காருன்னு பார்ப்போம். ஆ, தோணுது ப்ரோ, ஏதோ ஒரு வேறு மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. த்ரில்லர் த்ரில்லர் ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அது பிடிக்கும் எல்லாருக்கும். புஷ்பா மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. வருது, கண்டிப்பாக வருது. ஆனி வந்து ஜெர்சி பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. அது மாதிரி இது தனித்துவமான கதையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை சத்தியமாக எதிர்பார்க்கல, ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். எல்லோரும் வந்து பார்க்கணும்.